சாயங்காலம் 6 மணி ஆனாதான் மாலக்கண்ணு வியாதி. எனக்கு விடிய விடியதான் மாலக்கண்ணு வியாதி. பகல்ல பூரா கழுத்துறாது, கரெக்டா என் கண்ணு மங்கவோ இந்த பொண்ணு வந்து தொங்கவோ. பகல்ல 6 மணி, ஆனா நைட்ல மட்டும் பப்பனு கண்ணு தெரியும், ஆனா பகல்ல கண்ணு தெரியாது. பகல்ல கண்ணு தெரியாது, ஆனா பொண்டாட்டியும் தெரியாது, அம்மானு தெரியாது, அக்கானு தெரியாது. நேரம் போய் ஏறிக்கிறது பாரு. உறுப்பிடு குடிச்ச என் பொண்ணு மாதிரி மகனு கேட்டுருவேன். அவன் பணிவது என்றால் விபரீதங்கள் பெருசாகும். அதுக்காக அவனை நான் பாத்துக்கிறேன். அப்படியா வரட்டும் தேவி. தேவி, ஊர்வாசன் வந்தவுடனே அவனுடைய பாதத்தை நம்ம போய் பணியணும். அவனுடைய பாதத்தை அவன் கால போய் உழணும். நான் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சாமி. இந்த உலகத்தில துஷ்டங்களை சிருஷ்டி பரிமாள மூர்த்தி, துஷ்டர்களை மதமடைக்கக்கூடியவர். இப்போ அந்த ஆண்டவர் இடத்துல பாதத்தை பணியக்கூடிய என்னுடைய கை அந்த துர்வாசகர் இடத்துல பாதத்தை பணிய வேண்டுமா? கேளடி, நான் ஒரு பொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பதங்கர புலிதான் பாயும், அவன் அகக்குண்டாடுகிறான். ஊர்வாசனுக்கு கர்ப்பமாகி விட்டது. தேவதான அவனுடைய பாதத்தை பணிய வேண்டும் என்று சொன்னவரை எப்படி அடைக்க வேண்டுமோ அது எல்லாம் அவன் பாதத்தை படித்தவுடனே இந்த வைகுந்தத்தை நீ ஆள வேண்டும் என்று வாய்த்திருந்த அந்த வார்த்தை வந்துவிட்டால் நாம் நடைபெற வேண்டும். அப்படி பணிய தவறிவிட்டால் சாபத்தை கொடுத்து விட்டால் அங்க கைதவலையில நடந்த விபரீதம் நமக்கும் நடக்கும். உங்களுடைய வார்த்தைப்படி எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய சிந்தையில் என்ன நினைக்கிறீர்கள் அதன்படி ஆகட்டும் சாமி. வாடி போடின்னு கூட கூப்பிடுவோம், கோபப்படக்கூடாது. ஒரு கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் சொல்லலாமா? அழிய வேண்டியவன் எது வேண்டுமானாலும் பேசலாம். எந்த விதத்தில் நியாயம் சாமி? ஆளக்கூடியவன் பேச மாட்டான், அழிய வேண்டியவன் தான் பேசுவான். அப்படியா? வந்துட்டாருன்னு கொந்தளித்து
நோக்கி நிற்கிறார் என்று கண்ணன் சொல்றான். வைகுந்தத்துக்கு ஆபத்து. வைகுந்தத்துக்கு ஆபத்து. ஆபத்து கைய சுகாம பத்து மணி நேரம் ஆறுங்க. ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் நேரடியாக வந்து உங்களுடைய பாதத்தை வணங்கியிருப்பே. இவ்வளவு நேரம் வரலாமா சுவாமி? துர்வாசா Thank you.
முனிவர் கொடுத்தால் சாபம். நம்ம வீட்டுல என்ன இருக்குது சாமி? முக்கனி சர்க்கரையோடு இருக்கிறது சாமி. ஓ, பழ வகையில இருக்கிறது. ஆமாமா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க சொல்றேங்க. பசி எடுத்த நேரத்துல ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் 1.5 மணி நேரம் பசி அடங்குமா? அதே போல ஒரு சொம்பு தண்ணி காலை நேரத்துல குடிச்சா 3 மணி நேரம் பசி எடுக்காதோ? இது முன்னோர்கள் சொன்னது, நான் சொல்லல. இப்ப அவன் கேட்டு இருக்கிறான் 30 சர்க்கரை இல்லையா? இந்த கனியை கொடுத்தால் அவர் கோபம் தீரும் கண்டிப்பா. முக்கலி சர்க்கரை என்பது எல்லாருக்கும் புரியும்படி சொல்லுங்க. முக்கனி சர்க்கரை, இது எல்லோரும் இது சுமைக்க வேண்டியது. இன்னைக்கு அதை கொடுத்தால் தெரியும், மற்றவருக்கு தெரியாதல்ல. தெரியாது, அதனால கொடுக்கலாமா? கொடுத்து விட்டு சொல்லலாம். என்ன
சாதத்தை பிடிக்கணும். உங்களுடைய கடவுளுடைய காலை பிடிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. அவன் காராகப்பட்டது, காட்டிலே நடந்து வந்தது, நடந்து வந்த கால்கள் எல்லாம் வலிக்கிறது. என் காலை பிடின்னு சொன்னா முடியாதுன்னா சாபம். ஐயோ, நான் என்னதான் பண்ணுவேன்? எங்க காலை பிடி சாபமா இல்லது வாழ்த்தா? இல்ல, காலம் மட்டும் தான் பிடிக்கும் சொல்லுவா. மேல போகாதே, அங்கே நின்று. அதனால இருவரும் அவருடைய பாதத்தை பிடிக்க வேண்டும். நடந்து வந்த காலம் எல்லாம் சொல்லுவான். என்ன அழிஞ்சு போறவனுக்கு வாயில பல விதமா வரும். அங்க வந்துருச்சு பாரு, கழி தருது. நடந்து வந்த கால்களையும் கரங்களிலே பிடிக்கின்ற போது என் கைப்பட்ட உடனே சீதேவி விளங்கி பூதேவி விட்டு விட்டேன். 22 கண்கள், ஆமா, 7.5 முழ கோபம், 3.5 முழ தாடி, 3.5 முழ தாடி, கடவாயிலே விஷப்பை, விஷப்பை. இந்த விஷப்பையினுடைய அருமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உள்ளத்துல ஒன்று, வாயில ஒன்று, நாக்கல ஒன்று வச்சுன்னு பேசுவாங்க. இந்த கண்ணு இருக்குது பத்தியா, கொல்லாத கண்ணு. ஒரு மாடு பால் கறக்குதுன்னா நிறைய கறக்குமான அவன் நினைக்கிறான் பாரு, அதுல ரத்தம் தான் வரும். இந்த வெள்ளாம விளைஞ்சு நிக்குது பத்தியா, அத பார்த்தா அந்த கண்ணு பார்த்த உடனே அந்த பண்ணி அழிஞ்சு போயிடும். உண்மைதான். இந்த வாயால சொல்ல குடுது, நீ மோசமாதான் போவன்னா அது அப்படியே போயிடும். அதான் இவங்கிட்ட கருத்து, இவங்கிட்ட கருத்து. இந்த தூர்வாசம் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் தான் நம்ம மானிடருக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போது புரிஞ்சு விட்டார். இப்ப என்ன செய்ய தெரியுமா? 22 கண்களையும் எடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும். அவன் கர்ப்பத்தை அடக்க வேண்டும் இல்லையா? முந்தாணி மரப்பாக பிடி, 22 கண்ணியை நான் எடுக்கிறேன். இதுதான் அந்த கண்களின் குதரம். இப்ப என்ன செய்யற? மெதுவா பக்கம் போய், ஐயா தூர்வாசரே, தொடாத எழுப்பணும். தொடாத, தொடக்கூடாது. ஏன்னா குரட்டி விட்டு கொண்டிருக்கிறான். நம்மளும் தொத்திக் கொள்ளும். ஆமா, அதனால தொடாம எழுப்ப வேண்டும். எழுப்பு. முனிவரே,
சாமி சாமி என்னங்க ஏன் தெரியுமா யார் ஒருவர் வீட்டிலே நாளை கறி வச்சில் பிறந்த உடனே இவன் விடுற குரட்டு தான் இப்ப மானிடனும் குரட்டை விடுறான். அந்த குரட்டு விட்டவங்கள தொட்டா அது அவங்களுக்கு ஒட்டிக்கும். அது நீங்க பண்ணிக்கிற சவகாசம். அப்படியான இப்ப நான் தொட்டு எழுப்புறேன். என்ன அந்த குரட்டு என்ன ஒட்டு இருந்தாலும் சொல்லுவேன். உலகம் முழுவதுமே அந்த குரட்டியும் நானே தான். குடியிருக்கிறது. நான் எழுந்து கிளைப்பிட்டேன்னா அந்த கட்ட கேட சாஞ்சிரும். ஐயா துர்வாச மாமுனியே அதிபதியே சாமி துர்வாசனே சாமி என்ன சாமிய வழக்கம் போல் தேவருடைய பாதத்தை பணிவதை மறந்து
தேவர்களெல்லாம் ஊழி பாதத்த பணி வேண்டுமோ எதை மடக்க பார்க்கிறாய்? துருவமண்டலத்தில் இருந்து வந்ததும் என்னை என்ன சித்திரவதை செய்தாய்? என்னிடம் குற்றம் செய்யவில்லை. எனக்கு இத்தனை நாட்போகுதலாக வழக்கம் போல் செய்யக்கூடிய முறையும் எப்படி மறந்தேன் என்று கேட்கின்றீர்கள். இப்படிப்பட்ட நிலைமை வழக்கம் போல நீ வந்து பாதம் பண்ணியிருந்தானே பாதத்தை பணிய வேண்டும் என்று உனக்கு எப்படி அந்த அறிமுறை வந்தது? வழக்கிலே மலர் பறிக்க அந்த மறித்திருக்கும் தருணத்தில் நாரதன் வந்தான் சோதி. யாரு? நாரதன். அவர் வந்த எதற்கு இந்த மலர்கள் என்று கேட்டான். இந்த படும்பாவி நாரதன் அப்படி தெரிவிக்கின்ற போது இத்தனை நாள் முதலாக இந்த மும்மூர்த்திகள் பாதத்தை வணங்குகிறாயே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து மும்மூர்த்திகள் உன்பாதத்தில் நாரதன் சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டு தேவருடைய பாதத்தை படிப்பதை மறந்தாய். சரி, இப்போது நீ நேர துர்கமண்டலம் போ. 22 கண்களையும் பறித்து விட்டீர்கள். என்னுடைய ஏழரை கோபத்தையும் அறுத்து விட்டீர்கள். நான் எப்படி போவது சுவாமி? கண்களை 22 விழிகளையும் கொடுத்தால் இந்த ஏழரை மூளை கோபத்தை கொடுத்தால் நான் புறப்படுகிறேன். துர்வாசா, 22 கண்கள் இருப்பது உன் ஆணவம், ஏழரை மூளை கோபம் இருப்பது உனக்கு கர்வம், மூன்றரை மூளை தாடி இருக்கிறது உன் அகங்காரம், இதையெல்லாம் கொண்டல்லவா தேவரை சித்திரவதை செய்தாய் சுவாமி? இப்போது உனக்கு 22 கண்களும் வேண்டும் என்று நீ வாதாடி கேட்கிறாய். உண்மைதான் சுவாமி, உன் காலை பிடிக்கிறேன் சுவாமி. மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே, மனித குணம் உள்ளவன் நீ மாறிவிட்டாய். மன்னிக்கிறேன் என்று சொன்ன பத்தியா தெய்வ குணம் உள்ளவர்கள். உண்மைதான். அது நாளை கலியுகத்தில் சாமி நான் பண்ண தப்புதான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவன் மனித குணம் உள்ளவன். சரிப்பா, நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன தெய்வ குணம் உள்ளவர்கள். ஆனால் உனக்கு நான் கண்களை தருகிறேன். எப்படி தெரியுமா? 22 கண்கள் அல்ல, 20 கண்களும். இந்த கையில் 5 விரல், இந்த கையில் 5 விரல், இந்த நிகக்கண்ணாக போக வேண்டும். காலிலே 10 விரல் நிகக்கண்ணாக போகட்டும். ஆனால் பார்வைக்கு மட்டும் 2 கண்ணு கொடுக்கலாம். இந்த நெகக்கண்ணினதாக ஒரு சொச்சப்பட்டதையும் உண்டானான். உள்ளு குத்தனா கூட சரியே, இந்த மாந்தவா இழந்தாலும் சரியே, இந்த விரண்ட எழுந்துச்சுன்னா இந்த கண்ணு வலிக்குமோ? நம்ம உடல்நிலையே இருக்கப்பட்டிருக்கிறது அத்தனையும் அழாது, ஆனா இந்த கண்கள் 2 மட்டும்தான் அழும். காரணம் என்ன தெரியுமா? 4448 நரம்பலையும் ஓடக்கூடிய வேகம் இந்த பார்வையில் இருக்கிறது. அதனாலே நாளை கலியுகம் பிறந்தால் உனக்கு இருக்கிற 22 நேற்றுமை எல்லாருக்குமே இருந்தால் யாரையும் ஆட்கொள்ள முடியாது. அதனாலே பார்வைக்கு 2 கண்கள், 20 கண்களும் மிகமாக போகட்டும். நான் கொடுத்து விடுகிறேன். வேற என்ன வேணும்? சோமி, எனக்கு இருக்கப்பட்டது 7.5 மலை கோபம். இது 7.5 மலை கோபத்தியாரே கொடுத்து விடுங்கள் சோமி. கொடுக்க முடியாது. தம்பி, முக்கியமான கட்டம் காதல கேக்குறாங்க. நீங்க சத்தம் போடாதீங்க. உனக்கு 7.5 மலை கோபம் இருப்பதனால் நாளை கலியுகம் இருந்தால் ஆண்களுக்கெல்லாம் அதிகமான கோபம் வரும், கோபங்கள் வரும். அதனால 7 முளத்தை நீக்கி உனக்கு 6 கோபம் கொடுக்கறேன். ஆண்களுக்கு அறக்கோபம், பெண்களுக்கு முழு கோபம். அது ஏன் சோமி? ஆண்களுக்கு அறக்கோபத்தை கொடுத்துவிட்டு பெண்களுக்கு முழு கோபத்தை ஏன் கொடுக்கின்றீர்? பெண்களுக்கு நான் ஏன் முழு கோபத்தை கொடுக்கிறேன் தெரியுமா? ஒரே ஒரு சின்ன பொருள் ஆம்பியான வாயின் வரத்தோம்னா வாயின் வரலன்னா அவளுக்கு கோபம் வந்துடும். ஏய் பெரியம்மா,
ஒரே ஒரு சின்ன பொருள் வாங்கி வரலனா கோபம் வந்துடும். எந்த நேரம் பார்த்தாலும் ஆம்படி அந்த ஷேடு கூட்டி இப்ப அங்க போலாம் அங்க போலாம் அங்க போலாம் இங்க போலாம் நோட்டினே இப்ப அவன் நோட்டிக்கினே உடனே அவனுக்கு கோபம் வந்துதான் ஆம்படி அண்ணன் பேசுவா. அப்ப இந்த அரை கோபம் ஆங்கரிச்சு எழுந்துச்சுன்னா அந்த முழு கோபம் எங்கன்னா போய் ஒரு மூலையில அடிக்க போயிடுவான். அவன் வாயில பேசுவான், இவன் அரை கோபம் வச்சுன்னு கையில அடிப்பான். அவனுக்கு கை பேசி இவனுக்கு வாய் பேசும். அதனால பெண்களுக்கு முழு கோபம், உனக்கு அரை கோபம். என்ன வேணும் சோமி? நான் மறுபடியும் உனக்கு இறங்கப்பட்டது இத்தனை நாளாக எப்படி மறுபடி வேலை செய்தோரும் அதே மாதிரி எனக்கு தூரமட்டகத்துல போய் நான் நினைக்கிறேன். சோமி அப்படி விட மாட்டேன். சாபம் கொடுத்தாயே சிவபெருமானுக்கு பார்வதிக்கும். சாபம் கொடுத்தவன் அதுக்கு விமோசனம் சொல்ல வேண்டும். சோமி அது எப்படி அந்த பிச்சைவெறி நீங்கிறது? சோமி அவனுக்கு பிரம்மகபாலம் பிடித்தது. பிரம்மகபாலம் ரெண்டு பேர் கையும் விடாத பிடிச்சிருக்கு. விடாத விடாது சோமி. அதுக்கு ஒரு பலி கொடுக்கணும். என்ன பலி? ஆடு பலியா, கோழி பலியா? ஆடு பலி. இரமக்கடா பலியா? ஆடு பலி கொடுத்தாலும் நீங்காது, கோழி பலி கொடுத்தாலும் நீங்காது. சரி, இரமக்கடா பலி கொடுத்தாலும் நீங்காது. அதுக்கு ரத்த பலி இருக்கக்கூடிய நரபலி கொடுக்கணும். நரபலியை யாரை கொடுத்து வெட்ட முடியும் சோமி? இந்த பூமண்டலத்தில் இருக்கின்றவர்கள் உதிரத்தை நரபலி கொடுத்தாலும் அது விழாது. பின்ன உன்னுடைய ரத்தத்தை விடுத்தால்தான், உன்னுடைய கபாலக்கிழமை என்னுடைய ரத்தமா? எப்படி என்னுடைய ரத்தத்தை கொடுப்பது? இருப்பது சோமி, நான் கொடுக்கின்ற சாபத்திற்கு அது நீ உன்னுடைய உதிரத்தை ஓர் விரலை அறுத்து அந்த கபாலத்தில் விடுத்தால் எனக்கே வைக்கிற பத்தியா வேற்று? இருக்கப்பட்டவர் உதிரம் இந்த மற்றவர்களுடைய உதிரம் அதில் விழுந்தால் விடாம விடாது. என்னுடைய கை விரலை அறுத்து அந்த கபாலத்தில் விட்டால் கீழே விழும். அதை அப்படியே விட்டு விடாதீர்கள். பிறகு உன்னுடைய இடதுகால் பெருவர்களை வைத்து அமைத்தினால் பாதாள போயிடும். அப்படி விட்டதும் உலகம் பூரா எல்லாம் கொந்தளிச்சிடும் சோமி. அப்படியா? சரி, பார்வதிக்கு என்ன சாபம் கொடுத்த? பார்வதிக்கு வந்து பார்வதா பாதத்தை படி என்று சொன்னேன். அவள் உமையவள் என்ன தெரிவித்தால், இருக்கப்பட்டது என்னுடைய கணவருடைய பாதத்தை தவிர அடுத்தவருடைய பாதத்தையும் படிய மாட்டேன். அவள் இடபாதத்தை விட்டு இறங்கி நான் இறங்க மாட்டேன். என் ரீசனை விட்டு நான் பெரிய மாட்டேன். நான் உமையவளுக்கு கொடுத்தேன். இருக்கப்பட்டது இந்த சிவபெருமானை விட்டு தரித்து தாயொரு ஒரு மலையாள பகவதியாக போகும்படியாக கொடுத்து விட்டேன் சோமி. அது நீக்கவே யாராலையும் முடியாது. ஒரு அச்சங்கள் போயேதான் செய்யணும். துர்வாசா, முதல் யுகம் இது. யுகம் நீ கொடுத்த சாபம் பிரம்மகபால சிவனை விட்டு பிரியும். பிரியும் அதே போல கணவனை விட்டு பிரிந்து மலையனூர்ல மலையாள பகவதி மல்லாந்த பாவனையா இருக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சாபம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? இந்த என்னுடைய உதரத்தை அறுத்து உன்னுடைய கபாலத்தில் விடுத்தால் அந்த விட்டுவிடும். இப்போ உனக்கு பார்வை கொடுக்கிறேன். வழக்கம் போல துர்க மண்டலம் சென்று காலை மாலை மூன்று தினங்களும் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் தேவனுடைய பாதத்தை பணிவாயா? அப்படி பணிய தவறினால் மீண்டும் இதுக்கு மேல் எனக்கு என்னால் கடவுள் பாவியான நாரதனால் கட்டேன். இதுக்கு மேல நான் சென்று உன்னுடைய வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு சுக்கிரவார தினத்திலே தாங்களுக்கு முதல் பூசை, இரண்டாவது சிவபெருமானுக்கு, மூன்றாவது பெருமதற்கு நான் பாதத்தை வணங்குகிறேன். இதுதான் தூர்வாசன் கர்ப்ப பங்கம். அவன் கர்ப்பத்தால் அழிந்தான், மாயவனால் பங்கப்பட்டு விட்டான். உண்மைதான் தூர்வாசா. இது ஒரு பார்வைக்கு இரண்டு கண்ணு தருகிறேன்.